பார்க்க போகிறது முறுக்கு எதில் சுட்ட ஈஸியாக இருக்கும், நம்ம இந்தியன் ப்ராடக்ட்லையா இல்லை ஃபாரின் ப்ராடக்ட்லையா, வாங்க பார்க்கலாம். இதுதான் நம்மளோட இந்தியன் ப்ராடக்ட். இதில் வந்து ஸ்டார், மூன், ஃப்ளவர், டாட்னு சொல்லி 15 அச்சு இருந்துச்சு. இந்த ஸ்டாரில் தான் நம்ம வந்து இப்போ முறுக்கு எப்படி சுடுறதுன்னு பார்க்குறோம். இந்த ஸ்டார் அதுக்குள்ளே போட்டுட்டு அதில் மாவு வச்சு இதை ப்ரெஸ் பண்ணால் போதும். இது வந்து ஹேண்டில், நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி வச்சு இப்படி ரோல் பண்ணணும். இது நம்மளோட ஃபாரின் ப்ராடக்ட்டு. இதில் வந்து ஒரு 13 அச்சு இருந்துச்சு. இதிலே நம்ம அந்த ஃப்ளவர் எடுத்துக்கலாம். இதை உள்ள வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே மாவு வச்சு க்ளோஸ் பண்ணி இதை எப்படி ப்ரெஸ் பண்ணால் போதும். நாங்கள் இந்த மூணே பொருள் வச்சு ஈஸியாக முறுக்கு எப்படி சொல்கிறது பார்க்கலாம். நான் 1/2 kg மாவு எடுத்துக்கிறேன். ஒரு பவுலில் மாவு எல்லாத்தையும் வச்சு கொட்டிக்கலாம். நான் எல்லாத்தையும் கொட்டலாம். சப்போஸ் தண்ணி ஆயிடுச்சுன்னா நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்காகன்னு சொல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். நெய்யே சூட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் இந்த சாஃப்ட்னஸ் கொடுக்கும். நான் ஃபஸ்ட்டு 5 tsp ஆட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். திரும்ப ஒரு 5 tsp ஆட் பண்ணிக்கோங்க. இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா பசைச்சு விட்டுக்கலாம். இடியப்பம் மாவு பதத்துக்கு பசைஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம அந்த அச்சில் வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது சாஃப்டாக இருக்கணும், அழுத்தமாக இருக்கக்கூடாது. பசைச்சாச்சு. இப்போ இந்த மாவை இந்த அச்சுக்குள்ளே வச்சிடலாம். இடியப்பம் சுற்றுற மாதிரி சேம் மெத்தட் தான், லைட்டாக ரோல் பண்ணி உள்ளே வச்சுக்கோங்க கையால் பிடிச்சி. அப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்மார்ட்டி சுற்றினாலே ஈஸியாக வந்துடும். ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு, ரொம்ப சாஃப்டாகவும் இருந்துச்சு. அந்தளவுக்கு ப்ரெஷர் கொடுக்கவும் தேவையில்லை. இப்போ இது டைரெக்டாக போடாமல் தட்டையான ஆப்பில் புழிஞ்சு போச்சு. கடாயில் எண்ணெய் சூட் பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெய் சூடு வந்துச்சுன்னு பார்த்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு மாதிரி வதக்கு வதக்குன்னு இருக்கும். இதை அப்படியே எண்ணெயில் சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஃபாரின் ப்ராடக்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் அழுத்தமாக இருந்துச்சு அதை வச்சு மேலே ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இந்த சர்க்கிளும் கொண்டு வர முடியல, ஆனால் அது முள்ளு முள்ளாக பார்க்க நல்லா இருந்துச்சு. கொஞ்சம்னா மொத்தமாக இருந்துச்சு. இதே நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்து பார்க்கலாம். ஆனால் முன்னாடிலாம் நம்ம பாட்டிங்கெல்லாம் முறுக்கு சொல்லலாம் பெரிய விஷயமாக சொல்லுவாங்க. இப்போ ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக ரொம்ப ஈஸியாகிடுச்சு. இது எனக்கு டோட்டலாகவே 10 to 15 minutes தான் ஆச்சு இந்த முறுக்கு சுடுறதுக்கு. இப்போ நல்லா சவந்து கலர் மாதிரி வந்திருக்கு பாருங்க. பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குல்ல, நல்லா சர்க்கிள் நல்லா இருந்துச்சு பார்க்கவே. இது வந்து நம்ம ஃபாரின் ப்ராடக்ட்டில் இருக்கும்போது நம்ம முன்னே அதுவும் பார்க்க நல்லா இருந்துச்சு, ஆனால் கொஞ்சம் மொத்தமாக இருந்துச்சு. உள்ளே உள்ளது வேகலை, இதையும் எதையும் கேல்குலேட் பண்ணும்போது இது சீக்கிரம் வந்துருச்சு. நல்லா கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு, டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.